வணக்கம் செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன் காந்தி ஜெயந்தி முன்னிட்டு எல்லாபுரம் ஒன்றியத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியத்தில் கண்ணிகை பேர் கிராமத்தில் கிராம சபா கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் காயத்ரி உதயகுமார் தலைமையில் நடைபெற்றது இதில் ஒன்றிய குழு உறுப்பினர் ஜெயலட்சுமி குமார் ஊராட்சி செயலர் பொன்னரசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் சாலை வசதி மற்றும் கண்ணகி பேர் ஊராட்சி பகுதியில் இயங்கி வரும் இறால் மற்றும் மீன் பதப்படுத்தி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் நிறுவனம் உள்ளது இந்த நிறுவனத்திலிருந்து துர்நாற்றம் மற்றும் மீன் பதப்படுத்தும் இதற்கு அமோனியா என்கின்ற ரசாயனத்தை பயன்படுத்தி வருகின்றனர் இந்த ரசாயனத்தில் இருந்து வெளியேறும் காற்று ஊருக்குள் பரவி பொதுமக்களுக்கு கண்ணீரிச்சல் மூச்சு திணறல் உள்ளிட்டவை ஏற்பட்டு வருகின்றது இதுகுறித்து காலங்காலமாக சம்பந்தப்பட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு மனு அளித்தும் இந்த தொழிற்சாலையை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து எவ்வித பயனும் இல்லை என்று எனவே இந்த தொழிற்சாலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கிராம சபை கூட்டத்தில் கோரிக்கை வைத்தனர் இது குறித்து தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஊராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டது இதுகுறித்து நேற்று நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் கோவில்களுக்கு சொந்தமான நிலங்களை மீட்டு எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர் பல்வேறு தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன இதேபோல் திருக்கண்டலம் ஊராட்சி கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் மதன் என்கின்ற சத்யராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் ஒன்றிய திருக்கண்டலம் ஊராட்சி பகுதியில் முழு உறுப்பினர் ரவி ஊராட்சி செயலர் ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த கூட்டத்தில் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கையில் திருக்கண்டலம் ஊராட்சி பகுதியில் சுமார் ஐம்பத்தி ஏழு செங்கல் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது என்றும் இங்கு இயங்கி வரும் தொழிற்சாலைகளில் ராஜ்ய ஆழ்துளை கிணறு அமைத்து அதிக அளவில் நிலத்தடி நீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது உள்ளது எனவே ஊராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர் இதேபோல் வெங்கல் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் சுகந்தீர் ராணியின் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பெண்கள் பகுதிக்கு சுமார் இருபது லட்சம் மதிப்பீட்டில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அமைத்து தந்த ஊராட்சி மன்ற தலைவர் சுதந்திர லிங்கன் ஊராட்சி துணைத் தலைவர் கணபதி உள்ளிட்டோருக்கு அப்பகுதி மக்கள் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தினர் இதில் ஊராட்சி செயலர் உமாநாத் ரஜினி ஆகியோர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் குமிடிப்பூண்டி செய்தியாளர் சீனிவாசன் நன்றி